தலைவர், நீங்க வந்து காலையில முழிச்சு கொஞ்சம் டிவி பேப்பர் எல்லாம் படிப்பீங்கன்னு நம்புறேன். நான் என்ன தேதி சொல்லிருக்கேன் உங்களுக்கு? என்ன தேதி? ஏப்ரல் 14. கொஞ்சம் நீங்க பத்திரிகை எல்லாம் படிக்கணும்னு அறிவுறுத்துறேன். ஏப்ரல் 14 தேதி, ஏப்ரல் 14 தேதினு உங்க பத்திரிகை சொல்றாரு. ஏப்ரல் 14 தேதி உங்க பத்திரிகை யாரும் சொல்றாரு? நான் பேச கரெக்ட் தான், நான் சொன்னது அவரு தேதியை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் பேப்பர், நீங்க மக்களுக்கு வந்து நியூஸ் மட்டும் கொடுக்க கூடாது, நீங்க கொஞ்சம் படிக்கணும், நீங்க கொஞ்சம் பேப்பரும் படிக்கணும். பத்திரிகையாளர் நீங்களே பேப்பர் படிக்கலாம் எப்படி? ஆனா பண்ணாதீங்க, நல்லா பண்ணாதீங்க. நீங்க ஏப்ரல் 14 தெளிவா சொல்லியிருக்கோம். ஏப்ரல் 14 தேதி மத்தியானத்துக்கு மேல இங்க சென்னையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஊழல் பட்டியல், வாட்ச் பில், என்னென்ன பில் வேணுமோ எல்லாம் கொடுப்போம் சொல்லிருக்கேன். நீங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, படிச்சுட்டு கேள்வி, அது உங்களுக்கும் தர்மம் எனக்கும் தர்மம். அந்த கருத்து வந்து மெஜாரிட்டியான பிஜேபி லீடர்ஸ் கிட்ட ஒத்து போல ஸ்டேட்ல வந்து இப்ப சோதர் இப்ப அந்த அலையன்ஸ் அன்னைக்கு நடந்த போதும் வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ணாத. நீங்க ரூம்ல இருந்தீங்களாண்ணா? ரூம்ல இருந்து பாத்தீங்களா? யாரு உங்களுக்கு சொன்னாங்க சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒத்துடா ஒத்து போதும் நான் சொல்றேன், ஒத்து போதும் நான் சொல்றேன். நீங்க ஒத்து போலன்னு சொல்றீங்க. ரூமுக்குள்ள நான் இருந்தேன், ரூமுக்குள்ள நான் இருந்த, ரூம்குள்ள நீங்க இருந்தீங்களா? ரூமுக்குள்ள நான் இருந்தேன். உள்ள இருந்தவங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்ல முடியாது, நான் சொல்றேன் என் கருத்து எழுதுங்க. ரூம்குள்ள எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் போறேன். அதான் ரூம்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு நான் சொல்ற அப்புறம் என்ன பிரச்சனை? ரூமுக்குள்ள ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற என்ன பிரச்சனை? ரூமுக்குள்ள எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வானத்தி சீனிவாசன் அவர்களாக இருந்தாலும் இந்த கட்சி வளர வேண்டும் என்றுதான் நினைக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த கட்சியை வந்து தேய்க்கணும்னு யாரும் நினைக்கல. 2001 5-7 சீட்ல நின்னோம், 2019 5 சீட்ல நின்னோம், தேஞ்சிருக்கு, அது வளரல. புரியுதாண்ணா? அது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நீங்க ரூமுக்குள்ள வந்து உட்கார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதுக்கு நான் பதில் சொல்லலாம். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா சொல்றேன். ரூமுக்குள்ள இருந்தால் நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து, அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு முயற்சி, அதுக்கு சில பேர்த்த வந்து ஹிந்தி படிக்கணும்னு சொல்லணும். அமித்ஷாஜி சொன்ன கருத்துக்களை வந்து முழுமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹிந்தி படிச்சிருக்கணும், ஹிந்தி புரிஞ்சிருக்கணும். அது வந்து நான் பத்திரிகை நண்பர்களை குறையா சொல்லல, அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கேள்வி அமித்ஷாஜி கொடுத்த பதில், அதை பார்த்தீங்கன்னா இது நம்முடைய பாராளுமன்ற போர்டு, நம்முடைய தேசிய தலைவர் அமித்ஷாஜி அவர்களுடைய ஃபைனல் முடிவு. அது கூட்டணி எப்படி இருக்கணும், கூட்டணி எப்படி போகணும் அப்படின்னா, மாநில தலைவராக ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றேன். அது எப்படி எந்த பாதையில் நம்ம போனாலும் கூட அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதுக்கு தான் நாங்கள் தலைவராக இருக்கேன். தலைவராக அந்த கட்சியை வளர்த்தி கொடுத்து விட்டு செல்வது என்னுடைய கடமை. அதனால் அமித்ஷாஜியுடைய பதிலை அதை முழுமையான அர்த்தத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நுவான்சஸ் இருந்துச்சதுல, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அதை நீங்க பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதே நேரத்தில் கூட்டணி முடிவு என்பது நம்முடைய தலைவர்கள் அமித்ஷாஜி, நட்டாஜி, அவங்க பாராளுமன்ற போர்டு அவர்கள். ஒரு 2 மணி நேரத்திற்கு மேல அமித்ஷாஜியிட்ட தனியா நான் பேசிட்டு வந்திருக்கேன், பல கருத்துக்களை பேசிட்டு வந்திருக்கேன். அது எனக்கும் அமித்ஷாஜிக்கும் இருக்கக்கூடிய கருத்துக்கள். அது புது இடத்துல வந்து ஒரு பத்திரிகை மூலமாக வெளியே பேசுவது நல்லா இருக்காது. அதுல மிக முக்கியமான சில விஷயங்களையும் கூட தமிழகம் சார்பாக, பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எப்படி நம்முடைய இயக்கம் செல்ல வேண்டும், தொண்டர்களுடைய விருப்பம் என்ன, தலைவர்களுடைய விருப்பம் என்ன, 2024 எப்படி, 2026 எப்படி, 2030 எப்படி, தமிழக அரசியல் சூழல் எப்படி மாறி வருகிறது, பல கருத்துக்களை பேசியிருக்கோம். அதையெல்லாம் அவங்க உள்ளெடுத்து அதே நேரத்தில் நாம் எப்பொழுதுமே எங்கேயுமே இவங்க நம்ம கூட்டணியில் இல்லை அப்படிங்கிற கருத்தை நான் சொல்ல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மோடு இருக்காங்க. தேசிய ஜனநாயக கட்சியில மிக முக்கிய அங்கமாக, முக்கிய கட்சியாக இருக்காங்க. இதற்கு முன்பு பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசும்பொழுது கூட நான் சொல்லியிருக்கின்றேன், எந்த கட்சியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதும் கோபம் இல்லை. காரணம், யார் நம்முடைய பிரதமரை ஏற்றுக்கொண்டு நம்மோடு பயணம் செய்கின்றார்களோ, நம்முடைய கூட்டணியினுடைய தர்மத்தை வலுப்படுத்துகின்றார்களோ, அப்படித்தான் இந்த என்டிஏ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. வாஜ்பாய் ஐயா காலத்திலும் இப்ப இருக்கக்கூடிய என்டிஏவும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. நிறைய கட்சிகள் உள்ள வந்திருக்காங்க, வடகிழக்கிலிருந்து தமிழகம் வரை. இதுல நான் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய கருத்து என்பது, மாநில தலைவராக அந்த கிளீன் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் முன்னாடி வச்சிருக்கேன். அது 2024 ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒருவேளை நான் 2024 நிற்க வேண்டும் அப்படிங்கிறது வந்தால் அந்த கிளீன் பாலிடிக்ஸ் நீங்க பார்ப்பீங்க. அது என்னால் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பின்னால் செல்லக்கூடிய மனிதன் நான் அல்ல. அதே போல பாரதிய ஜனதா கட்சி எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணணும், தமிழ்நாட்டில் எல்லாத்தோட நம்ம மாட்டிக்கணுமா, இல்லை தனித்தன்மையாக இந்த கட்சி இருக்க வேண்டுமா என்பது நம்ம. இதுல வந்து கூட்டணி பிரச்சனை எங்க வந்துச்சுங்கன்னா, இதுல பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு பாதையில செல்ல வேண்டும் என்பது நிறைய பேருடைய விருப்பம். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்காக நாம் யாரையும் திட்டியோ, அவர்களை பற்றி தவறாக பேசியோ, அவர்கள் சரியில்லை என்பது வாதம் இல்லை. இதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது முக்கியமான வாதம். அது எப்படி நாம முன்னாடி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது நம்முடைய தலைவர்களுக்கு, பாராளுமன்ற போர்டுக்கு விட்டது. அவர்கள் என்ன சொன்னாலும் கூட காரியகர்த்தனாக நம்ம அனைவரும் கட்டுப்பட போகின்றோம். மாநில தலைவரிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டன் வரை அந்த கட்சியினுடைய சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒரு பாராளுமன்ற போர்டு, நம்முடைய தேசிய தலைவர்கள் முடிவெடுத்த பிறகு அதற்கு கட்டுப்படுத்தும். கூட்டணியில் இருக்கின்றோம்,
அது எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும். அதைத்தான் அதைத்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, பாரதிய ஜனதா கட்சி நாம சொல்றோம், அதனுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. பட் 2024 எலெக்ஷன் டைனமிக்ஸ் எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? அது வந்து அமித்ஷாஜியினுடைய பேச்சில் மிக தெளிவா இருக்கு. அதனால பொறுத்திருங்க, 8 மாசம் 9 மாசம் இருக்கு. இரண்டு கட்சி தலைவர்கள், இதில் இருக்கக்கூடிய வேறு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள், சீட்டு டைனமிக்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் அதனால உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்து எந்த கூட்டணிக்கும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது எப்ப சொல்லுவாங்கன்னா, சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகி ரெண்டு கட்சி ஏத்துக்கிட்டு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் பெரிய கட்சியா இருக்காங்க, அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து அது ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கறத வைக்க முடியும். அது வரைக்கும் இட்ஸ் அ வாட்டர், இட்ஸ் அ ஃப்ளோயிங். ஆனா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்கன்னா, அதாவது அரசியல் எப்பவுமே நவ் ஆர் நெவர்னு ஒரு மூமெண்ட் இருக்கும், அந்த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு நம்ம பார்ப்போம். 1984 பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 MP இருந்துச்சு, குஜராத்தில் ஒன்று, ஆந்திர பிரதேசில் ஒன்று. குஜராத் அப்புறம் தனியாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பல தேர்தலில் தோத்தாங்க, பல தேர்தலில் வந்து மிக மோசமாக ஓட்டு வாங்கினாங்க, பல தேர்தலில் ஜெயிச்சாங்க. சரித்திரம் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு குஜராத்தில் 100% எம்பிக்கள், 86% எம்எல்ஏக்கள், 92% உள்ளாட்சி பிரதிநிதிகள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்காங்க. ஆந்திர பிரதேசில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட் ஷேரை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம், எத்தனை எம்எல்ஏஸ் எம்பி இருக்காங்க. அது ஒரு மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேங்கண்ணா. அதாவது ஒரு ஒரு தலைவருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு ஒரு பண்பு இருக்கும். தவறு கரெக்ட்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவங்க நேரத்தில் அவங்களுடைய விஷன் அப்படி இருக்கும். என்னுடைய வேலை வந்து அந்த விஷனை பை பண்ண வைக்கிறது. ஒரு லார்ஜர் குரூப், ஒரு லார்ஜர் தொண்டர்கள் படைக்க அந்த விஷனை செல் பண்ணணும். தே ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம இந்த பாதையில் போகணும் அப்படின்னு. ஸோ நான் இந்த மாற்றத்திற்கான அரசியல்னு சொன்னதுக்கு அப்புறம் நடத்திய முதல் பொதுக்கூட்டம் வந்து தென்காசி. தென்காசி பார்த்தீங்கன்னா ஒரு முறை போஸ்ட்போன் பண்ணோம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. பொதுக்கூட்டத்தன்னைக்கு பயங்கர மலை, அந்த மலையில வந்து அவ்வளோ பேர் நின்று இருந்தாங்கண்ணா. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. தமிழகத்தில் மக்கள் தயாராக இருக்காங்க. அதற்கு நாம் முதல்ல தயாராகணும், நாம் அந்த ரிஸ்க் எடுக்கணும். தேர்தல் அவமானங்கள் தேர்தலில் வந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நம்முடைய பாத்தில் போய்கிட்டே இருக்கணும். அதற்கான இதெல்லாம் லாங் டேர்ம் அப்ரோச் தான், எதுவுமே ஷார்ட் டேர்ம் கேம் இல்லை. இதுல எப்படி அந்த கட்சி இருக்கணும், கூட்டணிக்குள்ளேயும் நம்முடைய விஷனை மெயின்டைன் பண்ண முடியுமா, கூட்டணி இல்லாம தான் அதை மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற பல டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் தான். நீங்க கேட்கிற கேள்வியினுடைய அடிப்படை அம்சம் இந்த ரெண்டு தான். அதனால எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நம்முடைய தலைவர்கள் எல்லோருமே வந்து ஒரு முடிவெடுக்கும் பொழுது அனுசரிச்சு தேசியத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, இந்தியாவுடைய பாத் எப்படி இருக்கு, நம்ம மறுபடியும் 2024 ஆட்சிக்கு வரப்போறோம் அப்ப எப்படி இருக்கும், அதெல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷன்ல சொல்லிட்டு இருக்கேன், நான் மட்டுமல்ல பல தலைவர்கள் தலைவர் என்கின்ற முறையில் இது லாங் டேர்ம் இப்படி இருந்தால் இது சரியாக இருக்கும் என்று. நான் அதுக்கு தான் அரசியல் வந்திருக்கேன். 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் என்னை நான் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எனக்கு இருக்கிறது. ஒரு மாநில தலைவராக பதவியேற்ற பிறகு இந்த கட்சிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், இந்த கட்சி வளர்ச்சிக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், தலைவராக லட்சக்கணக்கான தொண்டர்களோடு இணைந்து நான் என்ன செஞ்சிருக்கேன்னு கேள்வியை நானும் அப்பப்ப கேட்டுக்கிறது. எல்லாருமே கேட்பாங்க, ஒரு பொதுச்செயலர் அந்த கேள்வி அவர் கேட்பாரு, ஒரு துணைத் தலைவர் அந்த கேள்வி அவர் கேட்பாங்க, தொண்டனும் அந்த கேள்வி அவங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இந்த எல்லா டிஸ்கஷனுமே ஹெல்தி தான், இது எதுவுமே அன்ஹெல்தி டிஸ்கஷன் இல்லை. நம்ம நீ பிரஸ்ல பேசுறதோ அல்லது கட்சிக்குள்ள பேசுறதோ கட்சிக்கு வெளியே பேசுறதோ எல்லாம் ஹெல்தி டிஸ்கஷன் தான், ஒரு சேர்னிங். இதில் நம்ம எங்க போறோம் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போங்கன்னா, நான் அதுல தெளிவா இருக்கேன். இந்த கிளீன் பாலிடிக்ஸ் அப்படிங்கறதுல ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப உறுதியாக ரொம்ப தெளிவா இருக்கேன். அதனால செட்பேக் ஆனாலும் கூட அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட முடிவு. நான் எலெக்ஷன் நிற்கும் பொழுதோ ஒரு பெரிய மனிதர்களை எதிர்த்து நிற்கும் பொழுதோ குறைவான செலவில் தான் எலெக்ஷனுக்கு நிற்கணும். அது எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளவுக்கு இருக்கட்டும். அது எந்த மக்களையும் பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு ஒரு யுக்திகளை கையாள வேண்டும் என்கின்ற அவசியம் தமிழகத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எலெக்ஷனில் ஜெயிச்சு ஒரு மக்கள் பிரதிநிதியா வந்தா கூட அதுல பிரயோஜனம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. கிளீன் பாலிடிக்ஸ் சொன்னீங்க, உங்களை மாதிரியே வந்து லைக் மைண்டட் யாராவது கிளீன் பாலிடிக்ஸ் பண்றவங்க யாராவது ஸ்டேட் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரோமோட் பண்றோம். அதாவது வந்து நிறைய அந்த பஞ்சாயத்துல ஜெயிச்ச இளைஞர்கள் நம்ம பக்கம் வர்றாங்க நிறைய பேர். நான் எல்லாத்துக்குமே என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க சேராதீங்க. காரணம், நம்ம எதிர்கட்சியா இருக்கோம், ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஃபண்டுமே கட்டாயிரும். நீங்க அந்த மக்களுக்கு ஒரு சைக்கிள்ல வேலை செஞ்சு காட்டிட்டு பிஜேபி பக்கம் வாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஆபீஸ்ல வரக்கூடிய ஒரு 50-60 திறமையான பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாத்தையும் நம்ம பிஜேபியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றேன், தம்பி நீங்க வராதிங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க பஞ்சாயத்துல 5 வருஷம் அந்த சேஞ்ச் நீங்க காட்டாம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க உங்களை. எனக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க பிஜேபி பக்கம் வந்தீங்கன்னா உங்க ஃபண்டு சஃபர் ஆகும்.
பிரச்சனையாகும் இல்லைன்னு நான் சொல்ல. எல்லா மாவட்டத்திலையும் இது ஆகுது, பிஜேபி கவுன்சிலருக்கே ஆகுது, சண்டை போட்டிருக்காங்க, உண்ணாவிரதம் இருக்காங்க, வேலூர் மாதிரி இடத்துல கைதாகிறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க, இது தொடர்கதை. இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது 5 இயர் சைக்கிள்ல நீங்க காட்டிட்டு வாங்க அச்சீவ்மெண்ட், நான் அதை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் மக்கள் உங்களை வித்தியாசமா பார்ப்பாங்க. ஸோ இந்த கிளீன் பாலிடிக்ஸ் நம்ம சொல்றோம்னா இட்ஸ் ரொம்ப கடினமான பாதை, இது ஈஸியே கிடையாது. நான் சொல்றதே வந்து நானும் ஒரு எலெக்ஷன் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு 2 வருஷம் சுத்திட்டு இப்ப நான் சொல்றேன். நான் இதை ஒரு ஞானி மாதிரி வந்து வந்த உடனே வந்து சொல்ல, எனக்கு அந்த அரசியல் ஞானமோ அறிவோ இப்போ உங்களுக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு கண்டிப்பா அரசியல் இருக்காது. காரணம், நீங்க அரசியல் ரொம்ப காலமா பாக்குறீங்க, நான் ஒரு 2-3 வருஷமா பாக்குறேன். இருந்தாலும் இந்த கிளீன் பாலிடிக்ஸ் வரக்கூடிய இளைஞர்கள் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க நிறைய இடத்துல? அதுல ஒரு தம்பி வந்து ஆரம்பிச்ச கட்சியை நம்மோடு இணைத்து இன்னைக்கு நம்மோடு இருக்காரு, டாக்டர் ராஜசேகர் அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? சஸ்டெய்னிங், அதை சஸ்டெயின் பண்ணணும், அதற்காக ஒரு 1000-2000 பேர் அதே கருத்தை பேசணும், அதே மாதிரி தலைவர்கள் உருவாக்கணும், தொடர்ந்து பயணம் பண்ணணும். ஸோ அதான் அண்ணன் கேட்டாங்க, எல்லாருமே ஏத்துக்கிறாங்களான்னு. இன்றைக்கு ஏத்துக்கல அப்படின்னா கூட ஒரு காலகட்டத்தில் ஏத்துக்குவாங்க. அதுக்கான யாரோ ஒருத்தர் பேசணுமல்லண்ணே, யாரோ ஒருத்தர் சொல்லணுமல்லண்ணே. இல்லை ஷார்ட் டேர்ம் செட்பேக் இருக்கும், லாங் டேர்ம் பெயின் இருக்கும், இல்லையே நான் சொல்லல. பட் நான் சொல்றது 20 ஆண்டுகள் கழிச்சு தமிழ்நாடு எங்க இருக்கணும் அப்படிங்கறது என்னுடைய கருத்தை சொல்றேங்க நான். அதனால நான் சொல்ற கருத்து இந்த நேரத்துக்கு உங்களுக்கு முட்டாள்தனமா இருக்கலாம், தவறா இருக்கலாம், இது ஷார்ட் டேர்ம் எலக்ட்ரல் பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு தலைவர்கள் சொல்றாங்க, அவங்க தவறுனே கிடையாது. வானத்தி அக்கா இருக்காங்க, பொன்னாரண்ணா இருக்காங்க, ராஜாண்ணா இருக்காங்க, இதற்கு முன்பு சிபிஆர் அண்ணா இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஆழமான அரசியலை பார்த்தவங்க, பலகாலம் களத்துல இருந்தவங்க, தோல்வியை சந்திச்சு வெற்றி பெற்றவங்க, அரசியல் யுக்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்ற கருத்து எதுவுமே இல்லை, இது ஒரு எல்டி டெமோக்ரஸியில் ஒரு டிஸ்கஷன், அது எல்லாருமே ஒரு ஒரு கருத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி சேர்னிங் பார்க்கடல்ல சேர்னிங் நடந்ததுக்கு அப்புறம் தானே அமிர்தம் வந்துச்சு. சேர்னிங்கே நடக்காம அமிர்தம் எப்படின்னா மேல வந்துச்சு. இது சேர்னிங் ப்ராசஸ் தான். ஒரு நண்பர் கேட்டீங்க, அப்ப அதிமுக நீங்க குற்றம் சுமத்துறீங்களா? அதிமுக அதுக்கு நான் குற்றம் சுமத்தணும்? அவங்களுடைய அரசியல்ல வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க, 5 முறைக்கு மேல முதலமைச்சர்லாம் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கட்சியா இருக்காங்க, தொண்டர் பலம் இருக்கு, தெளிவா போயிட்டு இருக்காங்க. இதுல வந்து குற்றமோ இல்லை, நாங்க இதை செய்யறதுனால அவங்க தப்புங்கிற பாயிண்டே கிடையாதுங்கண்ணா. இந்த விஷன்ல இந்த பாத்துல ஒரு கட்சி டிராவல் பண்ணணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு தீர்க்கமான ஒரு பேச்சு, அவ்வளவுதான். ஆனா ஆதரவு எதிர்பார்க்கறது அதெல்லாம் தாண்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்முடைய பார்லிமெண்டரி போர்டு தான் அலையன்ஸ் டிசைட் பண்ணது. ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிறைய இடத்துல நம்மோடு இருக்கின்றார்கள், நம்மோடு பயணம் செய்யறாங்க. இதற்கான பதில நான் சொல்றது சரியாக இருக்காது. இட் இஸ் எபோமை பே கிரேடுங்கிற வார்த்தையை சொல்லணும். கூட்டணியில யார் இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த பர்சன்டேஜ்ல இருக்கணும் அப்படிங்கிறது எபோமை பே கிரேட். அது வந்து பார்லிமெண்டரி போர்டு தலைவர்கள். என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய தகுதி பதவிக்கு என்ன நான் சொல்ல முடியும் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியை பத்தி என்னால் சொல்ல முடியும். அதுக்கு நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்க, எல்லா கேள்விக்கும் ஹானஸ்டா சொல்லியிருக்கேன், எதையும் நான் மறைச்சு பேசல, யாரையும் புண்படுத்தல. நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் ஹானஸ்டா ஒரு மாநில தலைவரா என்ன நான் அவாய்ட் பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், நான் சொல்ல மாட்டேன்னு கூட சொல்லியிருக்கலாம். பட் ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்லாடி திரும்ப திரும்ப மக்கள் கேட்பாங்க, கிளீன் பாலிடிக்ஸ் என்னென்ன நீங்க சொல்றீங்க, கூட்டணி என்னென்ன. நான் நீங்க கேட்டதுக்கு ஹானஸ்டா அந்த கேள்வியை நான் அவாய்ட் பண்ணிருக்கலாம், சும்மா சைட் ஸ்டெப் பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்னா கூட என்னால முடிந்த அளவுக்கு நான் பதில்கள் சொல்லியிருக்கேன். பிரதமரை யாரு பார்க்கணும்னு பிரதமர்கிட்ட விருப்பம் தெரிவித்தாலும் கூட பிரதமர் அலுவலகத்தில் அதை வந்து பரிசீலித்து பார்ப்பதற்கான நேரம் கொடுப்பாங்க. அது ஏர்போர்ட்ல ரிசப்ஷனா இருக்கலாம், கிரீன் ரூம்ல இருக்கலாம். பிரதமர் அவர்கள் 8ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேல வர்றாங்க. நம்முடைய சர்வதேச விமான நிலையம் அதனுடைய கட்டிடம் வந்து திறக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து 2600 கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செலவு பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு பிரதமர் அவர்கள் மயிலாப்பூர் நம்முடைய ராமகிருஷ்ணா ஆசிரமம் அங்க இருக்காங்க. ஏன்னா விவேகானந்தர் அவர்கள் இந்த ராமகிருஷ்ணா இந்த மிஷன் கட்டும்பொழுது 1898 125 வருஷத்தை தாண்டிடுச்சு. இந்தியாவில் விவேகானந்தர் அவர்கள் அவங்களா பார்த்து கட்டின முதல் ராமகிருஷ்ணா ஆசிரமம் அது, வேண்டும் என்று நினைத்து அந்த விழாவில் பங்கேற்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அதற்கான வந்தே பாரத் ட்ரெயின், சென்னை கோயம்புத்தூருக்கான ட்ரெயின், ஸோ நிறைய விஷயங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, எல்லாமே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அப்புறம் ஒரு பெரிய பொதுக்கூட்டமும் கூட இங்கே நடக்க இருக்கிறது சென்னை மாநகரத்தில். அது கவர்மெண்ட் மீட்டிங் அது, ஏன்னா ஒரே ஸ்டேஜில் வந்து ரயில்வேஸ், ரோடு, ஏர்போர்ட்டுக்கான எல்லா விஷயத்தையும் பிரதமர் அவங்க செய்கிறாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் எப்போது தமிழகத்திற்கு வந்தாலும் உற்சாகம் அதிகமாகிட்டு தான் இருக்கும், எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. பிரதமர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது அடுத்த படிக்கு போகும். இந்த முறை பிரதமருடைய வரவேற்பும் பிரதமர் தமிழகத்திற்கு வருகை புரிவதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறது, உருவாக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு பொறுத்தவரை குறிப்பா சவுத் இந்தியன் ஸ்டேட்ல இந்த பெரிய பிரச்சனை இருப்பதே, ஏன்னா நானும் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி மோசடி நிறுவனங்கள் 16% மேல 20% 25% 50% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி
அந்த பணம் எல்லாம் ரெக்கவரி பாத்தீங்கன்னா லெஸ் தென் 5% அண்ணா. நீங்க ஆருத்ரா நிறுவனம் எனக்கு ஏதோ ரெண்டு மூணு ஏதோ ஏதோ ஹெப்பியாவது ஒன்னு பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் ரெக்கவரிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா லெஸ் தென் 5% அவ்வளவுதான் ரெக்கவரி ஆகும். அது அவங்க வந்து அசையா சொத்துக்களை எங்கேயாச்சும் லேண்டு கிண்டு வாங்கி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் என்ன ஆகுதுனாங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ற இன்வெஸ்டர்ஸ் யார் வர்றாங்களோ இந்த மாதிரி ஏன்னா அதை பத்திரிகை நம்ம தெளிவாக சொல்லணும். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 1000-2000 இன்வெஸ்டர் இந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு 100% வட்டி கிடைக்கும். அதாவது 10 ரூபா போட்டாங்க அவங்களுக்கு 10 ரூபா திரும்ப வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வர்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு பணம் வர்றதுக்காக இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறுவனத்தில் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னுடைய தாழ்மையான கருத்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இதை போன்ற நிறுவனங்கள் முளைத்து 5 வருஷம் பிசினஸ்ல இருந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ ஆகி அதுக்கப்புறம் 7வது வருஷம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி 9வது வருஷம் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றதுக்குள்ள சாமானிய பொதுமக்களுடைய பணம் எல்லா இடத்துலையும் காணாமல் போயிடும். இதுல 2வது கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகி யாரோ சொன்னீங்க ஃபாரின்ல யாரோ இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் இன்வெஸ்டரா இருக்காங்க. யாராக இருந்தாலும் இல்காட்டன் கெயின்ஸ் அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல தவறான முறையில் யாருக்கு 1 ரூபாய் சென்றிருந்தாலும் கூட நேற்று பார்த்த லியோனி அவர்கள் வந்து இதே மாதிரி ஒரு நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. மத்திய சென்னை எம்பி நம்ம தயாநிதி மாறண்ண அப்புறம் நம்ம சேகர்பாபு அண்ண இன்னொரு நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ப்ரொமோட் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. எல்லாருமே நிறுவனத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கலாம் அவங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த நிறுவனத்தினுடைய தன்மையை பத்தி தெரிஞ்சிருக்காது மாடல் பத்தி தெரிஞ்சிருக்காது. அவங்க இருந்திருப்பாங்க ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க அந்த போட்டோ வந்து இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும் மக்கள் சில கருத்துக்களை சொல்லலாம். அதுக்கு நான் யாருமே தவறானவங்கன்னு நான் சொல்ல. ஏன்னா அரசியல்வாதியாக இருக்கும்பொழுது நம்ம எல்லோருக்குமே பெரிய பிரச்சனை கூட்டத்தோடு கூட்டமாக புகைப்படம் எடுத்துக்கொள்வது. உதாரணத்துக்கு இந்த ஆருத்ரா நிறுவனத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தம்பி அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணையிறாரு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இணைஞ்சு தமிழ்நாட்டில் அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷனுடைய தலைவராக இருக்கார். அமெச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் தலைவராக இருக்கிறனால அவர் நம்ம கட்சியில் இணைந்து விளையாட்டு பிரிவில் ஒரு பொறுப்பெடுத்துக்கிறாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஸ் ஒலிம்பியாடுக்கு சென்னை வரும்பொழுது அந்த சங்கத்தின் சார்பாக 250 பாடி பில்டர்ஸ் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் பிரதமரை வந்து வெல்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை நினைக்கிறாங்க ஒரு ஆர்டிகல் போடுறாங்க இந்த ஆருத்ரா நிறுவனத்தில் தொடர்பு கூடியவர் அண்ணாமலையோட அலுவலகத்தில் போட்டோ எடுத்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு கொரோனா காலகட்டத்தின் போது முடிஞ்சப்ப எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு கேட்கறேன் இந்த மாதிரி அவர்கள் எல்லாமே தொடர்பு இருக்கிறாங்களா இவங்க வந்து இன்டைரக்டாவோ டைரக்டாவோ எப்படிப்பட்ட தொடர்பு இருந்தாலும் கூட ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதற்கான தகுதி இவர்களுக்கு இல்லை என்று சொன்ன பிறகு அந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க கட்சியிலிருந்து நீக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா இது ஒரு பக்கம் இது பாட்டுக்கு இது அரசியலை வந்துட்டு தான் இருக்கும். போட்டோ எடுப்பாங்க அந்த போட்டோ எப்போ கான்ட்ரவர்சி ஆகும் அது ட்ரோல் ஆகும் இது வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது யார்ட்டி போட்டோ எடுக்க முடியாது. பட் இதில் நான் உறுதியாக சொல்வது எந்த கட்சியில யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட தொடர்பு அவர்களுக்கு இருந்தாலும் கூட காவல்துறை ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். காவல்துறை அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். இல்காட்டன் கெயின்ஸ் அது பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அந்த கெயின்ஸ் ஷேர் ஆயிருக்கு அப்படின்னா யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ஆருத்ரா மட்டும் இல்லை தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20-25 நிறுவனத்திற்கு மேல 8000 கோடி ரூபாய்க்கு மேல இது பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதை வந்து ப்ராப்பரா எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் அதுல எல்லாமே ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க அது ப்ராப்பரா அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மணி ட்ரெயில கண்டுபிடிக்கணும் பணம் எங்க போயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதை வந்து மீடியால ஒரு அரசியல் லாபத்திற்காக போடலாம். ஆருத்ரா நிறுவனத்தினுடைய யாரோ ஒரு ஊழியர் அண்ணாமலையை சந்திச்சாரு போட்டோ எடுத்தாரு அண்ணாமலை 2 முறை சந்திச்சாரு 10 முறை சந்திச்சாரு 100 முறை சந்திச்சாரு அண்ணாமலை இவர்களை வச்சு சந்திச்சாரு அது அரசியலுக்காக பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அரசியலை தாண்டி இது ஒரு முதலும் முடிவுமாக இது இருக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கணும் இதில் ஆக்ஷன் எடுக்கணும். யார் தவறு செய்திருந்தாலும் கூட நடவடிக்கை பாய வேண்டும் என்பது உங்களை போன்று என்னுடைய கருத்தும் அதே கருத்து அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா க்ளீன் பாலிட்டிக்ஸ் பத்தி பேசுறீங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் அந்த ஆன்லைன் ரம்மிக்கு வந்து சார்ஜிங் 28% ஜிஎஸ்டி அதனால ஒருவேளை இங்க தமிழ்நாட்டில் வந்து அது சட்டம் இயற்றப்பட்டதுக்கு அப்புறமும் வந்து பில் பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து அது சட்டமா மாறாம இருக்குது. ஒருவேளை கவர்னர் பீங் ஏஜென்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருவேளை வந்து அது ஃபேவர் பண்றாரோ அப்படின்னு. தலைவரே இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆல்கஹாலுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் தெரியுமா தலைவரே? நீங்க ஆன்லைன் ரம்மிக்கு 28%ங்கிறீங்க. இன்னைக்கு நீங்க சொல்ற அதே எக்ஸாம்பிள் நான் திருப்பி தமிழ்நாட்டில் ஆல்கஹாலுக்கு சின்டாக்ஸ் அதெல்லாம் ஆல்கஹாலோ சிகரெட்டோ பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் அதெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய ஹையஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கு. வேற வழி இல்லை கவர்மெண்ட் ஃபண்டு பண்ணணும். இந்த சின்டாக்ஸ்ல இருந்து தான் அது சின்டாக்ஸ் தான் பேரே வந்து சின்டாக்ஸ். அதாவது இது மூலமாக மக்களுக்கு தொந்தரவாகுது ஆல்கஹால் மூலமா ஜாஸ்தி டாக்ஸ் பண்ணு சிகரெட் மூலமா தொந்தரவாகுது ஜாஸ்தி டாக்ஸ் பண்ணு அப்படி தான் கவர்மெண்ட் எல்லா இடத்துலையுமே ஃபங்க்ஷன் ஆகுதுங்கண்ணா.
இன்னைக்கு நீங்க இங்கிலாந்து போயிட்டீங்க, நம்மளை விட முன்னாடி இருக்கிற மாநிலம், அங்க வந்து ஆன்லைன் பெட்டிங் இருக்கு, லீகலைஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு அந்த அறிவு இருக்கு, மக்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கு, அவங்க சேஃப் பெட்டிங்கிறாங்க. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் பெட்டிங்க சேஃப் பெட்டிங், இதே மாதிரி ரெக்லெஸ்ஸா தான் இருக்கு, பட் சேஃப் பெட்டிங். இந்த ஆன்லைன் ரம்மியை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக ஒரு கருத்து வச்சிருக்கோம். பாராளுமன்றத்தில் நம்ம அமைச்சர் அதான் சொல்றாங்க, ஆன்லைன் ரம்மி எனி திங் கேம் ஆஃப் சான்ஸ் அதை பேன் பண்ணுங்க. கேம் ஆஃப் ஸ்கில், இப்ப கிரிக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளேயர் இருக்காங்க, பிளேயர்னுடைய ரேட்டிங் கொடுத்துறாங்க, அதை வச்சு சில பேர் பெட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல யாரு பிளேயர் ஆஃப் த மேட்சா வருவாங்க. ஃபுட்பால் லீக் நடக்குது ESPN-ல, அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு பிரைஸ் வருது. இது கேம் ஆஃப் ஸ்கில்லுக்குள்ள போயிருது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த பில் என்பது சரியான முறையில் அந்த பில் அவங்க இயற்றல, இதான் எனக்கு குற்றச்சாட்டுங்க. ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணணும்னா அதுக்கு சரியான முறையில் நீங்க பில்லை இயற்றணும். அது கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கறதுக்குள்ள கொண்டு வரணும். கேம் ஆஃப் ஸ்கில் அந்த பில்ல எங்கேயுமே வரக்கூடாது. இரண்டாவது, கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை ஃபாலோ பண்ணணும். உதாரணத்திற்கு சைபர் ஸ்பேஸ், சைபர் டொமைன் வந்து முழுவதுமாக மத்திய அரசு கிட்ட இருக்கு. அது வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல 3-4 மாநில அரசுகள் ஆன்லைன் ரம்மிக்கு தடை ஏற்படுத்தி அதை கோர்ட்ல போய் ஸ்டே பண்ணி அது மத்திய அரசுக்கு வந்து நம்முடைய அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்ல அதற்கான ஒரு அபிடவேட்டை கொடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா அது மாநிலத்திற்கு தடை பண்றதுக்கு உரிமை இல்லைன்னு இப்ப நான் சொல்ல, மாநிலத்திற்கு உரிமை இருக்கு, நம்ம தடை பண்ணலாம். அதற்கு சரியான பில்ல கொண்டு வரணும். ஏன்னா வேற வேற மாநிலத்தில் சேலஞ்ச் ஆகாத பில்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த பில் சத்தியமா சேலஞ்ச் ஆகும். இப்ப இரண்டாவது முறை கவர்னருக்கு அனுப்புறாங்க, கவர்னர் அதை கையெழுத்து போட்டுதான் ஆகணும், அது அரசியலமைப்பு சட்டம். கவர்னர் கையெழுத்து போட்ட பிறகு அந்த பில் வந்து ஆக்டா மாறுது, சட்டம் நடைமுறைக்கு வருது, ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க. கவர்னர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் ஒரு எந்த ஒரு லாயரா படிச்சாலும் உங்களுக்கு தெரியும், திரும்ப அது ஸ்டே ஆகும். ரம்மிய வந்து நான் கேம் ஆஃப் ஸ்கில், இப்ப ஆன்லைன் ரம்மிய பத்தி நம்ம சொல்றோம், ஆன்லைன் ரம்மிய பத்தி நம்ம சொல்றோம். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆன ஒரு கேள்வி. நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கேம் ஆஃப் ஸ்கில் சொல்லியிருக்காங்க. ஹார்ஸ் ரேசிங் வந்து ரேசிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹார்ஸனுடைய வின் லாஸ் ரேஷியோ, ஹார்ஸனுடைய ட்ரெயினர் பழைய ரேஸ் எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்ணுக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது கேம் ஆஃப் ஸ்கில். நீங்க சொல்லாம ரேண்டமா ஒரு குதிரை மேல பெட் கட்டுறாங்கன்னா கேம் ஆஃப் சான்ஸ். இந்தியாவில் ஹார்ஸ் ரேஸ் இருக்கு, மைசூர்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, கோவால வந்து கேசினோஸ் இருக்கு, எல்லா இடமே இருக்கு. ஆனால் நாம வந்து எதிர்கால தலைமுறையை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒரு ஒரு கோர்ட்ல ஒரு ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஆனா அதை தமிழக அரசு இன்டெலிஜென்டா அதை டிராஃப்ட் பண்றாங்கன்னா கேம் ஆஃப் சான்ஸ் அவங்களால சொல்ல முடியும். அதை இன்டெலிஜென்டா டிராஃப்ட் பண்ண அதுக்கான ஒரு ஒரு வல்லுநர்கள் கொண்ட கமிட்டியை போட்டு அவங்க டிராஃப்ட் பண்ணி இது வந்து எல்லா ஆன்லைன் ரம்மியும் ஆராய்ஞ்சு அதுல எதெல்லாம் எந்த விதமான முன்னறிவிப்பு, எந்த விதமான டேட்டா பாயிண்ட்ஸ், எந்த விதமான நாலேஜும் இல்லாம அந்த கேம் ஆடுறாங்களோ அதெல்லாம் கேம் ஆஃப் சான்ஸ் அவங்க முறைப்படுத்தணும். அதை பண்ணலனா நாம பிரஸ்ல ஆர்கியூ பண்ணலாம், டிபேட் பண்ணலாம், டிஸ்கஷன் பண்ணலாம், ஒரு மாசம் கழிச்சு ஸ்டே ஆயிரும். அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் ஸ்டே ஆகும். காரணம் இம்ப்ராப்பர் கிளாசிபிகேஷன் ஆஃப் அன் அஃபென்ஸ். நான் சொல்றது நாங்க உங்க கூட இருக்கோம், நாங்க பேன் பண்ணணும் தான் நிக்கிறோம். தயவு செஞ்சு ஒழுங்கா பண்ணுங்க. அந்த பிஜேபி வந்து ஆன்லைன் ரம்மி கேம் ஆஃப் ஸ்கில் நான் முழுமையா நம்புனா நான் ஏன் அதை பேன் பண்ணணும்னு சொல்ல போறேன்னா நான் சொல்ல போறது இல்லையா?